எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லலித் சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு எவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி, அது ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன். ஹரிசாரை பற்றி நான் சொல்லணும்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் படல வந்து யானை படம் ஒரு கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன். நான் ஒரு ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார், ரெண்டு படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிம்பன், இந்த படத்தை பற்றி நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணுங்க, எப்படி சார் பண்ணுங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டு நம்ம இதில் வந்துருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கும், எப்படி சார் அப்படின்னு. அது ஒரே ஒருத்தன் சொன்னார், ஏவி எப்பவுமே உழைப்பு தான் அங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் இங்கே எவ்வளோ வருஷம் சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் தொலைப்பாரு சார், எங்களுடைய ஆட்களும் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார், ரொம்ப நன்றி. அடுத்து விஷா சார், ரொம்ப வருஷமாக பட்டத்தியான கடத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் ஒரு ஹீரோவாருன்னு அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷா சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிசி பிரசாத் சார், ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாரு அவர் எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கண்ணு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், அதில் நல்லா பண்ணார் பாருங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்ன அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட். அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க, ஒரு அம்மா ஒரு லேடி, மாடெல்லாம் வலிக்கிட்டு நீங்கள் ஆடி தொலைய மாட்டாங்கன்னு அண்ணோட விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்க நம்ம கஷ்டப்படுத்த நம்ம என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. கனல் கண்ணன் மாஸ்டர் சார், மாஸ்டர் பற்றி சொன்னால் நிறைய படங்கள், எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு, ரொம்ப நிறைய விஷயங்கள் வரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கணி அண்ணா, ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறான் அப்படின்னு அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சந்தர்ப்பம் என்ன சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ் நான் காமெடி ஆக்டர், நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமிடுவேன். ஏன்னா இப்போ இருந்தே நான் ஓப்பனில் சொல்கிறேன், நான் காமெடி இருந்தேன், எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போகிறேன்னு, சரிங்களா. அதனால் என் தொழிலில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்குறவங்க உட்காந்து கேட்கும்போது, என்னென்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ரொம்ப நன்றினா. அதனால நிறைய ப்ரொடியூசர் இருந்தபோது நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல கதை வரும்போது என்னோட பட்சத்தை நான் கம்பெனியாக நடிக்கிறேன், அதை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். சந்திரவேணன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச், அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அதை மிஸ் ஆச்சு, திரும்ப சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ, நன்றி. யோகி பாபு தம்பி விஷால் சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி சதவீதமான ஒரு படைப்பா வந்திருக்கு. ஹரியன்ற ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பேன், உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு 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 அவ்வளோதான், அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என் தம்பி விஷால், அண்ணன் தம்பி தான் அபி, அது அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறது வார்த்தையாக ரொம்ப சந்தோஷம். சுகி சுகியோட பல படைப்புகள், அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துட்டு இருப்பாங்க. நன்றி நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர் முதல்ல ஒரு அஞ்சு நாடியில் வந்து என்ன ஏறில் இறக்குவீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் டிஎஸ்பி சார், ரொம்ப சந்தோஷம் சார். ரவி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தான். என்னோட பயணப்படுறது கார்த்தி, மூன்று முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை அவங்க பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி, மகிழ்ச்சி. நன்றி. கலி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ண பார்த்திருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்தினம் சூஸ் பண்ணி நான் இல்லை அவர் சூஸ் பண்ணுவேன், அவர் தான் சூஸ் பண்ணுவாரு. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஸ்கூல் அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை சுட்டிங்க இந்த இடத்துல இப்போ என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்போ ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல் நானும் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டதா உணர்வேன். அது நடக்கும் நம்புறேன். நன்றி சார், தேங்க்யூ சோ மச். ஏப்ரல் 26ஆம் தேதி யூ சீ தி மேஜிக் ஆன் ஸ்கிரீன். கண்டிப்பா பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டீங்கன்னா வேற எதுவும் நடந்துடும் தெரியல. அதனால ரெண்டாவது மணி நேரம் ஸ்கிரீன் கண்ணு வச்சிருக்கணும். அப்படியே படம் பாருங்க. மஞ்சள் பாய்ஸ், இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்தனால ஓடிச்சு. யாரு இது? அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்ல, நான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு பொது செயலாளர் தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொது செயலாளர் என்ன வந்து வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம். எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு சார். ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இன்குவேஷன் காம்பினேஷன் பெர்மிடேஷன் இந்த கான்சென்சில் ஈவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் யூஸ் இல்லைங்க. நான் நல்லது பண்ணோம் அவ்வளவுதான். அந்த நோக்கம் தான், இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளவுதான், நல்லது பண்ணணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி.